ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டி கேமிங். வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு ஒரு கேமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், கேம் ப்ளே பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ப்ளே, சூப்பர் ஓவர், சூப்பர் சேஸ் இருக்குது, டெஸ்ட் மேட்ச் இருக்குது, ஐபிஎல் இருக்குது, அண்ட் லாஸ்ட்டாக வேர்ல்டு கப்பும் இருக்குது. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசிசி ரைவல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். பட் கொஞ்சம் ஃபீச்சர்ஸோடு இருக்குது. ஸோ நம்ம மேன் ஆஃப் தி மேட்செலாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதுலேயே டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஐபிஎல்ல வெறும் 9 மேட்சஸ் மட்டும் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிகேஎல்லும் இருக்குது, ஆசியோட அந்த பிபிஎல் அதுவும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டீம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 10 ரன் அடிக்கணும் டீமுக்கு அகைன்ஸ்டாக அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த 10 ரன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆகிட்டோம். விக்கெட் ஆகிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஃபேஸ் த லாஸ்ட் பால் அகெயின்னு வந்துடும். ஸோ அதிலேருந்து நீங்கள் போன பால்லேருந்தே விளையாடுற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட்டுக்கு டிக்கெட்ஸ் வேணும். டிக்கெட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழேயே உங்களுக்கு வந்து இங்கே டிக்கெட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ வாட்ச் பண்ணால், வீடியோ வாட்ச் பண்ணால் 2 டிக்கெட் கிடைக்கும். காயினை வச்சு நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ காயின் எப்படியா வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸில் கெட் ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா ஏர்ன் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மேட்ச் விளையாண்டு முடித்தா காயின்ஸ் வருமானு தெரியல எனக்கு. கப் கிளாஸ், யங் லயன், பவர் பிளேடு, சூப்பர் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுற மாதிரி 17 பாலில் 11 ரன் அடிங்க. ஸோ அது மாதிரியும் கொஞ்சம் இருக்குது. டைமிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, என்னென்னா அந்த பேட்டிங் சரியாக அடிக்க முடியாதனால அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலை. அதே மாதிரி குயிக் ப்ளேயில் வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாடு, அதில் ரொம்ப பழைய ஸ்குவாடு, விராட் கோலி கேப்டன்சியில் இருந்தப்போ அந்த ஸ்குவாடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த கேம் இப்போ தான் வந்திருந்தது, இப்போனா ஒரு 2 மாதம் ஆகுது. ஏன் இப்போ தான் நான் ரிவ்யூ போடுறேன்னா, அப்போவே ஒரு கேமுக்கு வந்து ரிவ்யூ போட்டு நீங்கள் ஒரிஜினலாக இருக்க மாதிரி கேம் போடல, RC20 விட இது ஒரு கேமா அப்படின்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் அடிச்சு விட்டு இந்த கேமுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தான் பார்ப்பாங்கன்னு தம்ப்னெயில் ரீக்ரியேஷன் தானே. ஸோ அது மாதிரி பண்ணப்போ எல்லாம் சப்ஸ்கிரைபர் கடுப்பாயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேமுக்கு ரிவ்யூ போடாமல் இன்ன வரைக்கும் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டுங்க. ஸோ இதில் அல்ட்ரா ஏஜி, அதுக்கப்புறமேட்டு இந்த LBW தேர்ட் அம்பையர், இது எல்லாமே இருக்குது. ட்ரீம் கிரிக்கெட் மாதிரியெல்லாம் இல்லை, க்ளீனாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ கேட்கணும்னா கேட்கலாம். ஸோ இங்கிலாந்து வந்து இப்போ கேட்டிருக்காங்க, எஸ் எஜ்ஜாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஸ்பைக்காக தான் இருக்குது. இதில் எஜ்ஜாச்சுன்னா எப்படி காமிப்பாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நோ எஜ்ஜின்னு வந்திருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா எஜ்ஜி இல்லை. ஓகே, அம்பையரும் அவுட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. 19 ரன், ஒரு விக்கெட் மட்டும் போயிருக்கு 3 ஓவர் மேட்ச்சில், 2 ஓவர் முடிவில். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிங்க்ஸு, கட்சின்ஸ் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் பெரிய மேட்சாக விளையாண்டா தெரிஞ்சுக்கலாம் கட்சின்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நான் சின்ன மேட்ச் தான் விளையாண்டுருந்தேன். அதே மாதிரி LBW உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 3 ஓவர்ஸ் மேட்ச்சு 30 ரன் அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இது விக்கெட்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக, சும்மா விக்கெட் தான் எனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த அவுட்டாக இல்லையான்னு பார்த்தா நமக்கு கொஞ்சம் அந்த LBW எப்படியே கிளியராக இருக்கா அந்த மாதிரியெல்லாம் பார்க்கலான்னு கொடுத்தேன். பட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கேமில். அட்லாஸ்ட் இந்த கேமை வந்து ஒரு 10 எவ்வளோ ரேட்டிங் தரலான்னு பார்த்தீங்கன்னா 6.5 தரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஃபியூச்சர் இருக்குது, கிராஃபிக்ஸ் ஒன்று தான் மொக்க, அதனால தான் இந்த 3.5 குறைச்சாச்சு. அண்ட் விராட் கோலி வச்சு முடித்தாச்சு. முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்சே பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, ஓகே கைஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் டிஏ கேமிங். We'll be right back.